புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சமரசம் எல்லா போராளிகளுக்கும் இந்நேர வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். நடந்து முடிந்தவில்லை. இந்த அரசியல் களத்தில் நாம் 9206 வாக்குகள் பெற்று நாம் தமிழ் கட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, நிராகரிக்கப்படவில்லை. நமது கொள்கையும் தத்துவமும் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் சரியான வழியில் செல்கிறோம். நமக்காக திராவிட கட்சிகளின் கோட்டைக்கும் கோழி பிரியாணிக்கும் விலை போகாமல் அவர்கள் கொடுத்த 200, 300, 400, 500 விலை போகாமல் தன்மான தமிழர்கள் வாக்காளர் மக்கள் 9206 வாக்குகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுவது நமது கடமை. அதற்காக நாம் இந்த நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று முன்வைத்தார். அத்தகைய 9206 வாக்குகள் எவ்வித விலை மதிப்பும் பெற்ற மாணிக்கங்கள் எங்களை கொடுத்தார்கள். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் தமிழ் தமிழ் என்று ஆட்சி புரிந்தவர்கள் எல்லாம் தமிழுக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யாத காலத்தில், தமிழர்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யாத காலத்தில், நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று வந்து தமிழ் தேசியத்தை ஜோர்னா பையில் இருந்த தமிழ் தேசியத்தை வீதியில் நிறுத்தி திருமணக் கூட்டம், அதற்கடுத்து பொதுக்கூட்டம், அதற்கடுத்து தேர்தல் என்று தேர்தல் தலைமுறை வந்து தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் பொழுதுதான் திராவிட கட்சிகள் இன்று இத்தனை காலமாக பாராளுமன்றத்தில் உறுதிமொழி எடுத்தவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தமிழ் வாழ்க என்று கோஷமிடுகிறார்கள். இது முதன் முதலாக திராவிட கட்சிகளை நாம் தமிழ் கட்சி பயமுறுத்தியதற்கான ஒரு சான்று. நாம் தமிழ் கட்சி சரியாக இருக்கிறது, அதுதான் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக இருக்கும் என்று திராவிட தலைமை உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் தமிழ் மொழி பாராளுமன்றத்தில் ஒழித்திருக்கிறது என்பதை இங்கு இருக்கக்கூடிய ஆந்தோர் சான்றோர் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்கு சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கூறுகிறார்கள் தமிழ் வாழ்க என்கின்றார்கள், பெரியார் வாழ்க என்கின்றார்கள் நாடாளுமன்றத்தில். எதற்காக இத்தனை காலமாக இல்லாமல் இவர்கள் எதற்காக தமிழ் மொழியில் பிரமாணம் எடுக்கிறார்கள் என்பதை, உரிமை எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள், அதன் கூட்டணியை சார்ந்தவர்கள் அங்கே தமிழ் மொழியில் உறுதிமொழியை எடுக்கும் பொழுது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது அவர் தமிழிலே மேற்கோள் காட்டி அவர் எடுக்கிறார். என்னமோ இவர்கள் தான் தமிழுக்கு வித்திட்டவர்கள் போல, இவர்கள் தான் தமிழர் நலத்தை காத்தவர்கள் போல, தமிழ் மொழியை பேணி காப்பவர்கள் போல, வளர்ந்து வரக்கூடிய தமிழ் தேசியத்தை தீமானும் தீமான் தம்பிகளும் தமிழர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தமிழ் தாக்கத்தை, தமிழின பற்றை தன்மயப்படுத்திக் கொள்ள அவர்கள் ஆசைப்பட்டு அதற்கான பசப்பு வார்த்தை தான் அவர்கள் தமிழே நாடாளுமன்றத்தில் உதிர்ந்த ஒரு வார்த்தைகளும். நன்கு சிந்தித்து பாருங்கள். நடந்து கொண்டிருந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர்கள் கூறுகிறார்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சியும் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா? மக்கள் பிரச்சனையிட இவர்கள் சொல்கிறார்கள். செந்தில் பாலாஜி எப்படி எங்களிடம் மண்டியிட்டு வந்து பொறுப்பு கேட்டார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஒருவர் கூறுகிறார். அதிமுகவை சார்ந்த அமைச்சர் பேர் மக்கள் கூறுகிறார்கள். அதற்கு உடனே ஸ்டாலின் கூறுகிறார், நீங்கள் எப்படி மண்டியிட்டு போய் இந்த அமைச்சர் பதவிக்கு முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும், நான் வேண்டுமானால் உங்களுக்கு வீடியோ காட்டுகிறேன் என்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நமது வாக்குகளை வாங்கிய இந்த அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவர்கள் ஒருவருக்கொருவர் எள்ளி நகையாடி அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த சட்டமன்றத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பதவிகள் நீங்கி நல்ல படிப்பறிவு பெற்ற ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள், சாமானிய மக்களின் இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் அவர்களது குரல் ஒலிக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய தாழி இருப்பவர்கள், விவசாய பெருமக்கள், இரண்டாவது நாங்கள் வேட்பாளராக நிறுத்திய ஒவ்வொருத்தரும் பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், இத்தகைய ஆக சிறந்த இளம் தலைமுறையினை நாங்கள் இந்த தேர்தல் நிலத்தில் நிறுத்தி வாக்கு சேகரித்தோம். இது எங்களுக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. நாங்கள் இருந்த கொள்கைகள், நாங்கள் எடுத்துக்கொண்ட தத்துவங்களை இந்த தமிழகத்திலே இந்த தமிழ் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பாராளுமன்ற தேர்தல். இதை அடுத்தடுத்து நாங்கள் தொடர்வோம். எங்களது கொள்கையும் இலக்கும் தமிழகத்திற்கான ஒரு நிலம் அமைய வேண்டும், தமிழ் தேசிய அரசியல் அமைய வேண்டும், தமிழ் தேசிய தத்துவமும் அதன் கொள்கையும் இங்கு தலைத்துவங்க வேண்டும். தமிழின பெருமை, தமிழர் தரணி எங்கும் ஓங்கி நிலவ வேண்டும் என்ற எங்களது முக்கிய கொள்கைகளை முன்னிறுத்திதான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களது கொள்கைகளை வீதியிலே பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டமன்றத்தில் இருந்த சட்டையை கிழித்துக் கொண்டு தெரியக்கூடிய இந்த பதறுகளை போக்கி இனி வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அத்தனையிலும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் அங்கீகரிக்க முன்வர வேண்டும். இந்த சாமானிய மக்களுக்கு தான் அவர் நீங்கள் எந்த அளவுக்கு பசியில் இருக்கிறதை
பசி உணர்ந்தவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தான் உங்களது பிரச்சனை என்ன என்பது தெரியும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, எவன் ஒருவன் பசியை உணர்ந்து பசியின் வழியை அறிந்து இங்கே நிற்கிறானோ அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பசி என்று சென்றால் பசி வழி என்ன என்பது எனக்கு தெரியும் என்று உங்கள் வழியில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வான், அதற்கான சேவையை செய்வான். அரசியல் உண்மையிலே சேவையாக இருக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, பன்னாயகத்தை கொன்று ஜனநாயகத்தை காக்க இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழ் கட்சி ஆட்சி அறியநிலையாக உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு எவ்வித விலை போகாமல் எங்களுக்கு வாக்களித்த 3206 வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.